விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி அளித்த ஹானரபிள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும், அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹானரபிள் செங்கல் பெஞ்ச் தனி நீதிபதி அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைத்தார். அவர் வந்து மெயின்டனபிலிட்டி பண்ண கிடையாது, நான் அதை மறுபடியும் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஹானரபிள் பொறுப்பு தலைமை நீதிபதி நீதியரசர் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் டி ராஜா அண்ட் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் டி கிருஷ்ணகுமார் அமர்வில் முறையிடுறாங்க. அப்ப நாங்கள் இதை விசாரிக்க முடியாது, எங்களுக்கு எல்லை இல்லை, விசாரணை ஆளுகை எல்லை இல்லை, பியாண்ட் த ஜூரிசிக்ஷன், வித்தவுட் ஜூரிசிக்ஷன், திட்டவட்டமாக மேல்முறையீடு நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த உத்தரவை எதிர்த்து ஃபைல் பண்ண முடியாது என்று கோரிக்கையை, திருமாவளவனுடைய கோரிக்கையை நிராகரித்துள்ளனர். என்ன நடக்கிறது? அதாவது ஒரு கிரிமினல் வழக்கு, அந்த வழக்கில் இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு எனி ஹானரபிள் ஸ்டேட் ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த உத்தரவை வந்து நீங்கள் இன்ட்ரா கோர்ட் அப்பீல், அதாவது அந்த ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு உள்ள இடையீட்டு அப்பீல், அந்த இன்ட்ரா கோர்ட் அப்பீலுக்கு போக முடியாது, இன்டர் கோர்ட் அப்பீல் தான் போக முடியும். அது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் தான். அது வந்து ரிட்பெட்டிஷன் கிரிமினலாக இருந்தால் சரி, அண்ட் கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கிரிமினல் அப்பீலாக இருந்தாலும் சரி, கிரிமினல் ரிவிஷன் கேஸாக இருந்தாலும் சரி, இப்போ இவ்வளோதான் வரும். கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் ஒன்று ஹைகோர்ட்டில் வரும், அதுக்கப்புறம் கிரிமினல் அப்பீல் அப்படின்னு ஒன்று வரும், ஹெச்சிபி, அதுக்கப்புறம் கிரிமினல் ரிவிஷன், இவ்வளோதான் கிரிமினல் ஜூரிசிக்ஷனை பொறுத்த வரைக்கும். இது எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா 362 ஆஃப் சிஆர்பிசி, 362 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி கிரிமினல் வழக்குகளில் ஒரு ஹானரபிள் நீதிமன்றம் பிறப்பித்த ஹைகோர்ட் உத்தரவை அந்த ஹானரபிள் நீதிமன்றம் ரிவ்யூ பண்ண முடியாது. அதாவது அதில் வந்து டைப்போகிராஃபிக்கல் எரர் இருந்தால் மட்டுமே திருத்தலாம். கணக்குப்படி கதை வந்தது இல்லையா, ஹானரபிள் ஜஸ்டிஸ் குமாரசாமி அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நீ கம்பேர் பண்ண, இதோட அது WP ரிட்பெடிஷன் 226 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தாக்கல் செய்தாலும் அது ரிட்பெடிஷன் கிரிமினல் என்று வந்துவிட்டால் நீங்க இன்ட்ரா கோர்ட் அப்பீலுக்கு போக முடியாது. ரிட்பெடிஷன் ஒரு அப்பீல் இருக்கும், ஒரு சிங்கிள் ஹானரபிள் பெஞ்ச், அதுக்கப்புறம் WAக்கு போகலாம். இது WAக்கும் போக முடியாது, ரிட் அப்பீலுக்கும் போக முடியாது. ஸ்ட்ரைட்டவே நீங்கள் ஆர்டிகல் 136ல SLP ஸ்பெஷல் பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ண முடியும். இந்த வழக்கில் தொல்திருமாவளவனுக்கு சம்மந்தமே கிடையாது, அவர் பார்ட்டியே கிடையாது, ஆனால் தேர்ட் பார்ட்டி அப்படின் ஃபைல் பண்ணி அவர் SLP கொண்டு போகலாம். பட் 362 சிஆர்பிசிங்கிறது இங்கே ஒரு பாராக இருக்கிறது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு கிராண்ட் பண்ண அனுமதியை கொடுத்த அனுமதியை எதிர்த்து முறையீடு செய்து தொல் திருமாவளவனுடைய கோரிக்கையை ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் நிராகரித்துள்ளது திட்டவட்டமாக. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த 362 சிஆர்பிசி தொல் திருமாவளவன் அவர் வழக்கு அவங்க வக்கீலுக்கு தெரியாதா? இல்லை அவரே வக்கீல் தானே, அவரே லாங் சட்டப்பட்டதாரி தானே அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவரை தான் கேட்கணும், அவங்க வக்கீல் தான் கேட்கணும். ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ். இதில் ரிப்பிட்டிஷன் கிரிமினல் இன்ட்ரா கோர்ட் அப்பீல் கிடையாது, SLP தான் போகணும், 362 அப்படிங்கிறத ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் PN பிரகாஷ் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அசீசுல் கரீம் வர்சஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அசீசுல் கரீம் மேண்டரில் வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனை ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டின் மிஸ்டர் ஜஸ்டிஸ் நிர்மல்குமார்
அவர் வந்து கிராண்ட் பண்ணுறாரு. அதில் பல அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறார் ஆஸ் அகெயின்ஸ்ட் அசீஸுல் கரி. அதை எழுத்து வந்து அவங்க ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. நான் படித்து படித்து சொன்னேன், ரிட் அப்பீல் லை ஆகாதுப்பா, 362 bar எஸ்எல்பி தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். பட் கேட்காம வேற ஒரு அட்வொகேட்டை வச்சு எனக்கு தெரியாமையே அவங்க ஃபைல் பண்ணாங்க. அந்த வழக்கு ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ் கொண்ட அமர்வில், ஐ திங்க் ஜஸ்டிஸ் ஹேமலதாவோ இல்லை ஜஸ்டிஸ் நக்கீரனோ, ஐ திங்க் பொங்கியப்பனோ, ஐ டோன்ட் நோ, ஜஸ்டிஸ் பொங்கியப்பனோ, அவர் பி என் பிரகாஷ் லார்ட்ஷிப்போட அமர்வில் வருது. அவர் கிளீனாக சொல்லிட்டார், அதான் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். அதில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2-3 சைட் பண்ணியே வந்து நீதியரசர் பி என் பிரகாஷ் அவர்கள் வந்து கிளீனாக சொல்லியிருக்கார், ரிட் அப்பீல் கிரிமினல் அப்படின்னா 362 CRPC இஸ் த பார், அது எம்ப்ராலிகோ, அதனால் இன்ட்ரா கோர்ட் அப்பீல் செய்ய முடியாது, ஸ்ட்ரைட்டாகவே எஸ்எல்பி மேல்முறையீடுன்னா உச்சநீதிமன்றத்தில் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 136 தான் ஃபைல் பண்ண முடியுங்கிறது ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஜெய் ஹிந்த்.